அடிக்காத, அது நல்லதில்லை. இவ்வளோ நாள் வேகமாக அடிக்கப்படாது, அடித்தா அப்படியே நின்றுடுமான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கிங்க. என்னுடைய எந்த கமெண்ட்டையும் கட்டளையும் ரூல்ஸையும் ரெகுலேஷன்ஸையும் என்னுடைய அக உறுப்புகளின் செயல்பாடு கேட்காது. இன்வாலண்ட்ரின்னு சொல்லலாம். நாமளாக செய்கிறதுக்கு பேர் என்னங்க? டூ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஒன்று தானாக நடக்கிற இயக்கம், இன்னொன்று அறிவை துணை கொண்டு நானாக செய்யக்கூடிய இயக்கம். எல்லாம் எங்கேயோ இருக்குது, இல்லைன்னு சொல்லுவீங்களா யாராவது? மனசு இல்லைன்னு சொல்லுவா, ஐயோ அடித்தாங்க முடியாத அளவுக்கு வாங்கியிருக்கோம்ப்பா, அதனால் இல்லைன்னு மட்டும் யாருமே சொல்ல மாட்டோம். அதனால் தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? தாட்னா என்ன? சூப்பர். என்னுடைய எஃபோர்ட் இல்லாமல், என்னுடைய எந்த முயற்சி இல்லாமல் எனக்குள்ளே வெளிப்படுறதுக்கு பேர் என்னங்கய்யா? சரி, வந்ததை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏதாவது ஃபாலோ பண்ணிக்கிட்டு வெளியில் செயல் வேணும்னா எதை வச்சு செய்கிறீங்க? அறிவை வச்சு செய்கிறீங்க. எல்லாமே செயலில் நம்ம காத்தாலிருந்து எல்லாமே செஞ்சு தான் ஆகணும். செயல் செய்கிறீங்க, அது தப்பு கிடையாது. இப்போ எதுக்கு அதாவது என்ன என்ன வந்துருக்குதுன்னு தெரியுது, அதுக்கு தேவையான செயல் செய்கிறோம். எந்த செயலுமே தேவையில்லைன்னு என்ன பண்ணணும்? நைட்டு படுத்தாச்சு, ஓகேவா? இப்போ அடுத்து வரும், நைட்டு படுத்தாச்சு, எந்த செயலுமே இப்போ தேவையில்லை. ஆஃபீஸ் போய் பார்க்க போகிறோமா, மேக்கப் போட போகிறோமா, இல்லை சாப்பிட போகிறோம், எந்த வேலையுமே இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆனால் அது என்ன பண்ணுது? ட்ரெயின் 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 என்ன பண்ணுது? உள்ளே போட்டே இருக்குது. இப்போ நம்ம அதுக்கெல்லாம் ஏதாவது செயல் செய்யணுமா? அப்போ சும்மா இருந்தால் போதும். இப்பாட்டுக்கு என்ன வேணால் வந்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? மனசு செயல்படுறதுக்கு அறிவு என்ன பண்ணிடணும்? சுதந்திரம் அளித்தல். அதுக்கு பேர் தான் என்னங்க? சும்மா இரு, லிபரேஷன், விடுதலைலாம் என்ன? நீ பாட்டுக்கு ஓம் போகல செயல்படுறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு பேர் என்னங்க? என்னால் அதை தடுக்கிற எந்த சக்தியும் இந்த அறிவுக்கு இல்லைன்னு அறிவு புரிந்து கொண்டு மனசுக்கு முழு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு பேர் தான் முடுதலை, முக்தி. ரைட், கிளியராக புரிஞ்சா? ரைட். இப்போ வந்து நம்ம கிளியராக இன்னும் கொஞ்சம் ஒரு வகையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத தான் பார்க்க போகிறோம். அந்த யாரையும் புரியாமல் தூங்க வைக்கிறதாக இல்லை, புரியாமல்ல ஞானியாக மாற்றாமல். நீங்கள் எவ்வளோ கொட்டாய் விட்டாலும் என்ன பண்ண மாட்டேன், ஆகலாம் நான் பயப்பட மாட்டேன். நல்லா சாப்பாடு போட்டிருக்கா இல்லையா, டீ வேணுங்கிற அளவு கொடுத்துருக்கா இல்லையா, அப்போ உட்காந்து கவனிங்க. ரைட், சரி. இது வந்து என்ன என்னங்க, பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பொம்மையெல்லாம் தூக்கிட்டு வந்து நீங்கள் காமிச்சிருக்கீங்க எனக்கு. சரி, இது வந்து லங்ஸு, ஹார்ட்டு, லிவரு, ஸ்பிளின்னு, இதெல்லாம் குடல் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாம் பேர் என்ன சொல்லுவீங்க? இன்னர் ஆர்கன்ஸ், அக உறுப்புகள். நம்மளாம் சின்ன வயசு ஸ்கூலில் படித்தது தான். அப்புறம் தம்பிக்கே பறந்துருக்கோம், லெசனில் வந்திருக்கோம், சரிதானா? இதுக்கு இது எப்படிங்க ஃபங்க்ஷன் ஆகுது? அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்வாலண்டரி. கரெக்டு, இங்கிலீஷில் சொல்லணும்னா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொன்னேன். இன்வாலண்டரி ஃபங்க்ஷன், தானாக நடக்கிற இயக்கம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கீழே ஒரு டம்ளர் சுடு தண்ணி வேணும்னு கிச்சனுக்கு வேகமாக ஓடி போயிட்டு குடிச்சிட்டு வந்து இங்கே உட்காடுறேன். அப்போ என்னாகும் இல்லைங்க? ஏன்னா இப்போ நான் எனக்கே சொல்கிறேன், நான் வேகமாக போய் கிச்சனில் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஒரு மாதிரி சளியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணி வேகமாக குடிச்சிட்டு சரியெல்லாம் உட்காந்துருக்காங்க கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடியாந்து இங்கே உட்காடுறேன், என்னாகும்? இது சும்மா டப்ப 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 டப்பன்னு அடிக்கும், இது அப்படின்னு இது அடிக்கும், ஓகேவா? இப்போ நாம் ஏகப்பட்ட கதையை கேட்டிருக்கோம். இப்படி தான் எங்கள் ஊரில் ஒருத்தன் டப்பு டப்புன்னு அடித்து அப்படியே நின்றுடுச்சான். இப்படி நிறைய கதைகள் கேட்டிருக்கோமா கேட்கலையா? நிறைய கதைகள் கேட்டிருக்கோம். உடனே நாம் என்ன பண்ணுறோம்? இப்படிலாம் அடிக்காத, அது நல்லதில்லை, இவ்வளோ நாள் வேகமாக அடிக்கப்படாது, அடித்தா அப்படியே நின்றுடுமான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கிங்க. நீ சொல்கிறது, எஸ் நீ சொல்கிறது 100% ரைட்டு, நான் அக்ரி பண்ணி குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹார்ட்டு, லங்ஸ், இன்னர் ஆர்கன்ஸ் ஏதாவது கேட்குமா? அது அதோட போக்கில் தான் செயல்படும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? என்னுடைய எந்த கமெண்ட்டையும் கட்டளையும் ரூல்ஸையும் ரெகுலேஷன்ஸையும் என்னுடைய அக உறுப்புகளின் செயல்பாடு கேட்காது. ரைட். இப்போ அடுத்தது கை கால்கள் இதெல்லாம் இருக்குது, அதை வச்சு தான் எங்கே போகிறேன்? கிச்சனுக்கு போகிறேன்.
எதை யூஸ் பண்ணுறேன்? அறிவு. இப்போ அங்கே கிச்சனுக்கு எங்கே எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு தானே போக முடியும். அதுக்கு என்ன பண்ணுறேங்க? என்னுடைய புறக்கருவிகள் தானே, கை கால்கள் எல்லாமே புறக்கருவிகள். இதை வச்சு தான் என்ன பண்ணுறேன்? இப்போ வந்து இந்த அகத்தில் தானாக நடக்குது இல்லை, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லிக்கலாம், இன்வாலண்ட்ரின்னு சொல்லலாம். நாமளாக செய்கிறதுக்கு பேர் என்னங்க? டூ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஒன்று தானாக நடக்கிற இயக்கம், இன்னொன்று அறிவை துணை கொண்டு நானாக செய்யக்கூடிய இயக்கம். ரைட்டா? சரி, இது வந்து உடம்புல தான் இப்படி நடக்குதா? நம்பிட்டு இருக்கிறத பொருளே மொத்தம் நமக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு தான். அதை தாண்டி ஏதாவது தெரியுமா? ஆன்மா இருமாலாம் தெரியும்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். வெள்ளையா எந்த வெள்ளையால எல்லாம் பஞ்சாயத்து தான், எந்த வெள்ளையாவும் அதெல்லாம் உன்னுடைய இமேஜினேஷன்ஸ் தான். எந்த வெள்ளையாவும் தெரியாது, ஆன்மாவை நான் உணர்ந்தேன் ஒரு ஆணியும் கிடையாது. சரி தானா? அதெல்லாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சது இது தெரியுது, நமக்கே இங்கே தெரியுது, அடிக்குது டப்ப டப்பட்டப்பன்னு. ஸோ இது வந்து கண்ணில் பார்க்கலனாலும் நம்மளால் ஃபீல் பண்ணுறோம், உள்ளே இருக்குதுங்கிறது தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. வெளியில் இருக்கிறது வந்து புற உறுப்புகள், அது தெரியுது. அது மாதிரி மனசு எங்கே இருக்குது? அடுத்த கேள்வி, மனசு உள்ளே எங்கே இருக்குது? எல்லாம் எங்கேயோ இருக்குது, இல்லைன்னு சொல்லுவீங்களா யாராவது? மனசு இல்லைன்னு சொல்லுவா, ஐயோ அடி தாங்க முடியாத அளவுக்கு வாங்கியிருக்கோம்ப்பா, அதனால் இல்லைன்னு மட்டும் யாருமே சொல்ல மாட்டோம். அதனால் மனசு இருக்குதுன்னு ஒத்துக்குவோம், எங்கேயோ இருக்குது, சொல்ல தேவையில்லை. ஏதாவது எங்கேயோ ஒரு பக்கம் உள்ளே இருக்குதுன்னு வச்சுக்குவோம், ஆனால் அது இருக்குது, அது இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. அந்த மனசு வந்து எப்படி செயல்படுதுன்னா ரெண்டு வகையாக செயல்படுகிறது அப்படின்னா, மனசுனாவே எங்கே இருக்காதுன்னு தெரியாதான், அது ரெண்டு வகையாக செயல்படுதா? அடுத்த கேள்வி. சரியா? இப்போ நாம் வந்து அந்த ரெண்டு வகையாக செயல்படுற மனசோட ஃபங்க்ஷனை தெரிஞ்சிக்கிறது தான் இந்த வகுப்பினுடைய சாரம். இப்போ உடம்பு ரெண்டு வகையாக செயல்படுதுங்கிற உங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது இல்லை, அது மாதிரி மனசும் இரண்டு வகையாக செயல்படுது அப்படின்னா. Thank you.